ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸில் பிக்காரஸ் நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, பிக்காரஸ் நாவல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் நாவல். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்பெயினில் தான். எப்போ அப்படின்னா 16th century. லேட்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பாப்புலர் ஆச்சு எங்கன்னா யூரோப்பில், சரிங்களா? இந்த ஸ்பானிஷில் நம்ம இந்த வேர்ட் பிக்காரஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம இந்த பிக்காரஸ் நாவல் அப்படின்றது பிக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மீனிங் வந்து ஸ்பானிஷில் ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோக் இல்லாட்டி வந்து ராஸ்கல். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு மோசகரமான இல்லாட்டி முரட்டுத்தனமான அது மாதிரி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிக்காரஸ் நாவல் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணதில்லை, ஹீரோஸ் லோ கிளாஸில் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த ஹீரோஸோடைய இஷ்டம், துன்பங்கள், அறிவு, அவங்களுடைய சாகசங்கள், இதெல்லாமே நம்மளுக்கு அந்த பிக்காரஸ் நாவலில் சொல்லுது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மெனி அட்வென்ச்சரஸ் அண்ட் லைஃப்ஸ் கேஷுவலி பை ஹிஸ் விட் இன் த பேட் அண்ட் கராப்ட் சொசைட்டி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் வந்து ஒரு மோசமான மற்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊழல், ஓகேவா, கரப்ஷன், ஸோ அந்த ஒரு நிறைந்த சொசைட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரியும் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோஸ் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வந்து பல ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு சாகசங்களாக எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்காரஸ் நாவல் அப்படின்றது ஒரு ரியலிஸ்டிக் இன் மேனர் அண்ட் எபிசோடிக் இன் ஸ்ட்ரக்சரு அண்ட் இட் மெயின் எய்ம் இஸ் சட்டையர். இந்த பிக்காரஸ் நாவல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரியலிஸ்டிக் இன் மேனர். ஸோ அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான முறை தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எபிசோடிக் இன் ஸ்ட்ரக்சர், ஸோ அதோடைய அமைப்பு வந்து எபிசோடிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய எய்ம் என்ன அப்படின்னா அதோடைய நோக்கம் வந்து மெயினாக வந்து சட்டையர் தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் நாவல் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ரோக்கு, அந்த ரோக்கு அப்படின்றது மோசகரமானவும் நான் சொல்லிட்டேன். ஸோ மோசகரமான அந்த ராஸ்கல்ஸ் வந்து என்னென்னா ஹீரோஸ் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த குணம் இருக்குல்லையா, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து த்ரூ த நம்பர் ஆஃப் சீன்ஸில் காமிப்பாங்க, சரிங்களா? ஸோ பல காட்சிகள் மூலமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ அண்டர்டேக்ஸ் அட்வென்ச்சரஸ் அண்ட் ஸோ மீட்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஹஸ் வே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்வென்ச்சரஸை வந்து மேற்கொள்கிறாரு, சரிங்களா? ஸோ அதில் வந்து அவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவருடைய வழியில் ஸோ வே அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸை வந்து அவர் சந்திக்கிறாரு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் ட்ராவல் ஹி லேர்ன்ஸ் அதர்ஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ் அண்ட் டஸ் த நாவல் ஷோஸ் த சொசைட்டி அரவுண்ட் ஹிம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, ஸோ அவர் ட்ராவல் பண்ணும்போது, ஸோ பயணத்தில் அந்த அவர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ட்ராவல் பண்ணும்போது மற்றவர்களை வந்து ஒரு மனித குணங்களை வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறாரு, சரிங்களா? ஸோ லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ இதனால் இந்த நாவல் பார்த்திங்க அப்படின்னா தன்னை நம்மளை சுற்றி உள்ளவங்களை வந்து சொசைட்டியில் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, தேர்ஃபோர் த ஹீரோஸ் இன் பிக்காரஸ் நாவல் ஆர் கால் ட்ராவலிங் ஹீரோஸ். ஸோ இந்த பிக்காரஸ் நாவலில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராவலிங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதில் ஆல்சோ த நாவல் டிஸ்பிளே த கண்டிஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ இதில் இந்த நாவலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கினா சொசைட்டியோடைய கண்டிஷன்ஸை, ஓகேவா? அப்போ சமூகத்தில் அதோடைய நிலையை வந்து நம்மளுக்கு காமிக்கும், சரிங்களா? சமூகத்திலோடைய பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தோ த ஹீரோ அஸ் அ ரோக் ஹி எக்ஸிபியூட்ஸ் அஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ் இன் சம் சீன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய மனித குணங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, த நாவல் ஆல்சோ பிரிங் அவுட் த ட்ரூத் தட் ஹியூமன் குவாலிட்டிஸ் எக்ஸர்ட் ஈவன் இன் த ஹார்ட் ஆஃப் த
ரோக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முரட்டுத்தனத்தில் கூட இதயத்தில் மனிதன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலோடைய நம்மளுக்கு வந்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, டேனியல் டீஃபோ அவங்க என்ன ரோட் பண்ணியிருக்காங்கன்னா, ரோபின்சன் க்ரூசோ அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மோல் ஃப்ளாண்டரஸ். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு நாவலுமே ஒரு குட் எலமெண்ட் ஆஃப் அந்த பிகாரஸ் நாவல் இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாவலில் மோல் ஃப்ளாண்டரஸ் அப்படின்ற அந்த நாவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த நாவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீமேலோடைய கேரக்டர் வந்து எப்படி டிபிக்டட் ஆயிருக்கு ஆஸ் அ மெயின் லேடியா அப்படின்றது. ஸோ அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு பெண்மணியோடைய எப்படி வந்து சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த இது தான், சரிங்களா? ஸோ இதில் அந்த லேடியை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கதையில் இருக்கக்கூடிய அவங்க ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டியை இதில் வந்து சொல்கிறாங்க, பரத்தியர். ஓகேவா? ஸோ இதில் அந்த லேடி வந்து அவள் வந்து 12 ஆண்டுகளாக ஒரு பரத்தையாராக இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னா ஒரு 12 இயர்ஸாக அவங்க வந்து ஓழாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, 5 times வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 12 வருடங்களுக்கு ஐ மீன் 12 இயர்ஸாக வந்து அவங்க டிரான்ஸ்பேரண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒரு கிரிமினல் ஃபார் 8 இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா வருடங்களாகவும், அப்புறம் திருடனாகவும் இருந்திருக்காங்க, சரிங்களா? அப்புறம் 8 வருஷமாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கடத்தப்பட்ட ஒரு குற்றவாளியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு அந்த கம்யூனிட்டியை வச்சு, அந்த பொண்ணை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி பர்டிகுலராக எழுதியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆனாலுமே வந்து அந்த இருக்காங்க இல்லையா அந்த ஃபீமேல், ஸோ அவங்கள பற்றி சில மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குணங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருந்தாலுமே கூட, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில நல்லதை வந்து அந்த நாவலில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நல்ல ஒரு குட் ஹியூமன் குவாலிட்டிஸை வந்து சம் சீன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்காரஸ் நாவலில் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, ஹீரோஸோடைய லைஃப் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி த ரோக் இன் த சொசைட்டி, சரிங்களா? மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிக்காரஸ் நாவல் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, ஒரு மோசமான அந்த சொசைட்டி எப்படி அந்த இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஹீரோஸ் லைஃப் வந்து எப்படி வந்து ஒரு மோசகரமான சொசைட்டியில் இருக்குது அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதுதான் பிக்காரஸ் நாவல். ஸோ அதுக்கான நாவல் தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் நாவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாமஸ் நாஷி. ஓகேவா? ஸோ அவங்களுடையது அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஒர்க், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1594 எழுதியிருக்காங்க. ஸோ லேட்டர் பார்த்திங்க அப்படின்னா, மெனி ஆத்தர்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் நாவல். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் நாவலை மற்ற ரைட்டர்ஸ்மே வந்து எழுத ஆரம்பித்தாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வி கேன் ஃபைண்ட் த பிக்காரஸ் எலமெண்ட்ஸ் இன் மார்க்வின். ஸோ இந்த பிக்காரஸ் எலமெண்ட்ஸை வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்வின் அப்படின்ற அந்த இதில் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆஃப் டாம் சேயர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தாமஸ் மேன்ஸ் ஃபெலிக்ஸ் ரல், அதுக்கப்புறம் ஃபீல்டிங் டாம் ஜோன்ஸ். ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ், சரிங்களா? ஸோ இதில் அந்த பிக்காரஸ் எலமெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் வந்து ஒழுங்காக படிங்க, மேக் யூஸ் ஆஃப் இட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட உங்களுக்கு சூப்பராக கொண்டு வரேன்.